Hello friends, welcome to Namma Ooru Tailor. In this video, we have a normal pant and measurement of the mark and cut. We will see this video full. That's why we will skip the video. Now, we will see normal pant and fold. That's why we fold the pant. Now, we will see the folding. We will see the opposite side. Folding side. We will see the folding. நா wrong side வந்து இது fold பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாருங்க உங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன் folding வந்து நம்ம சைடு இருக்கணும் கரை பக்கம் வந்து opposite side இருக்கணும் மேலேயும் வந்து கரை பக்கம் வந்து இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி கரெக்ட்டா வந்து fold பண்ணி வச்சுக்கோங்க பிசுறு எதுவும் இல்லாம கரெக்ட்டா வந்து adjust பண்ணி விட்டுருங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் நார்மல் பாண்ட்க்கு தேக்கறதுக்கு உயரம் வந்து mark பண்ண போறேன் இது பட்டியோட உயரம் இல்லாம நமக்கு பாண்டோட உயரம் மட்டுமே 34 இன்ச் 34 இன்ச் வந்து நான் கரெக்ட்டா வந்து மார்க் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கு அப்புறம் அதே 34 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது எதுக்காகனா நம்ம வந்து ஸ்கேல வச்சு மார்க் பண்ணும்போது ஈவனா வந்து அந்த வளைவு எதுவும் இல்லாம கரெக்ட்டா வந்து நமக்கு அந்த கோடு கிடைக்கும் அதுக்காக தான் இப்ப பாத்தீங்கன்னா ஃபீட்டோட அகலம் வந்து மார்க் பண்ண போறோம் ஃபீட்டோட அகலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் நம்ம உயரம் மார்க் பண்ணியிருந்தோம்ல அங்க இருந்து 18 இன்ச் வந்து நம்ம கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அகலம் மார்க் பண்ணதுல இருந்து கீழ வந்து சீட்டோட உயரம் மார்க் பண்றோம் 8 இன்ச் பாத்தீங்கன்னா நான் 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கேன் இப்போ அந்த மார்க்கிங் கேத்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுறலாம் இப்போ காலோட சுற்றளவு கீழ பாத்தீங்கன்னா ஃபோல்டிங்ல தான் இருக்கு காலோட சுற்றளவு பாத்தீங்கன்னா 6 இன்ச் Plus 1 inch வந்து தையலுக்கு மொத்தமா 7 inch கரெக்ட்டா மார்க் பண்ணக்க அப்புறம் நம்ம வந்து கோடு போட்டுருங்க கரெக்ட்டா உங்களுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து நீங்க கோடு போட்டா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் மடிச்சு தக்கறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ சீட்டோட உயரம் மார்க் பண்ணிருந்தோம்ல அங்க இருந்து கால் சுற்றளவு அங்க வந்து கரெக்ட்டா வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் இன்ச் டேப் வச்சு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுருக்கேன் இப்போ மேல உயரம் மார்க் பண்ணிருந்தோம்ல அங்க இருந்து கீழ வந்து 19 இன்ச் மார்க் பண்றேன் இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நார்மல் பாண்ட்க்கு அந்த கரெக்ட்டா அந்த கர்வ் போறதுக்காக இதே மாதிரி டாட் டாட்டா வச்சு அந்த கர்வ் வந்து கரெக்ட்டா இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம போட்டு கட் பண்ணும்போது நார்மல் பாண்டோட கட்டிங் வந்து கரெக்ட்டா வரும் பாத்தீங்களா இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சாச்சு நம்ம வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கரெக்ட்டா வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு ஏத்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துருங்க நார்மல் பேண்ட் கட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸி இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பட்டி பீஸ் தான் வந்து கட் பண்ண போறோம் இப்போ பட்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பீஸ்ல உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக வந்து ஈவனாக வச்சுக்கோங்க அதனால தான் கீழேயும் வந்து ஃபோல்டிங் வந்து வர மாதிரி நான் வந்து பேண்ட்டுக்கு வந்து ஃபோல்டிங் போட்டிருக்கேன் பட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.5 இன்ச்சு 12.5 இன்ச்சு நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன் பட்டியோட உயரம் வந்து 10 இன்ச்சு இது மடிச்சு தக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 10 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் கரெக்டாக 10 இன்ச் இருக்கிறதுனால நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன் மேலே மடிச்சு தைக்கிறதுக்காக அந்த ஸ்கேல் அளவுக்கு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன் இங்கே தான் வந்து நமக்கு நாடா கோக்கிற அந்த பட்டி வரும் அப்படியே வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க
பாத்தீங்கன்னா நான் ஈவனா வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட் லைன், அங்கே வந்து இந்த மாதிரி நாட்சஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்காக போடுறதுனா நான் மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேண்ட்டு பீஸு பாட்டமும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னைக்கு வீடியோவில் எப்படி நார்மல் பேண்ட் வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.